விஷால் சார் அங்கே பிஸியாக பேசிகிட்டு இருக்காரு, எப்படி அவரை அணுக போகிறோன்னு தெரியல ப்ரோ. அர்ஜுன் சார்கிட்ட அமுச்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அர்ஜுன் சார்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் கேட்க நிறைய ஆசைப்படுறோம். நீங்கள் தான் கூட்டு போனோம், அவர் பட்டு திடீர்னு ஒரு பேக் ஃபிளிப்பில் அவர் எங்கே நான் ஏதோ சொல்லி என்ன அடிப்பார். ரெண்டு பேரும் அடி வாங்குவோம் ப்ரோ, அவர்கிட்ட அடி வாங்குறது ஒரு கொடுப்பினா தானே. அவர் ஏதோ கேட்கணுமா உங்ககிட்ட கேள்வி? இந்த நடந்தீங்கன்னா என்ன கேட்குறேன் இல்லை, அவன் பயந்து பயந்து பின்னாடி இருந்தே கேட்குறேன், இங்கே அச்சிட போகிறீங்க சார். உங்ககிட்ட அடி வாங்குறது கொடுப்பினா தானே சார்? இரும்புத்திரை ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு சொல்லலான்னு ஒரு ஆசை. பொதுவாக அடி கொடுத்து தான் பழக்கம். ஸோ இவ்வளோ காயத்தை உண்டாக்கிற டைரக்டரை நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்புறம் கவனிச்சிக்கலாம். ஹவுஸ் இட் பீங் இருக்கு? இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் வேர்ல்டு காட் அப்டேட்டிங் மை செல்ஃப். ஸோ ஐ எம் தேர் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 35, 36, 37th இயர். அண்ட் இட்ஸ் ரியலி எ ப்ரிவிலேஜ் டு பி ஹியர் இன் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. And I'm keep learning every day, which is a fact. Summa sollunongiradha solla idu vandu almost it's like my own production madri. Vishal production la enoda production madri. And I'm working with a very good director. Inda padam direct pandraru Mithran. So idu avrudeya first picture. And epo na first picture panna kudiya direct kuda work pandrathu enoda oru selfishness, because varumbode full sparkle irupanga eppadiyadu adichu nurukkanum appadina. So adhe maadhiri he is doing a wonderful job. ungalku tamil thirai ulagathile ella padathukku appadiye solrom appdi nenikadhinga nijama. This movie is very different as per the content of the movie plus the technical input that they've done a wonderful job. They have presented the movie very well and I've got a very different role. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது பார்த்து சொல்லுங்கள். அடிபட்டவுடனே என்னால் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ படம் பார்த்தா தெரியும் நானாக இது போட்டுக்கிட்டேனா இல்லை யாரும் அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்டேட்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்க வேண்டியதான். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் யங் டெக்னீஷியன்ஸ் and it's very nice and we are like almost a movie finished the movie. We're going to release the movie jan le probably release panna porom and you will see a different me in the movie. And enna mattum illama totality in paakumbodhu the movie will be very different and it will really sound in the industry. சார், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ நீங்கள் பண்ணியிருக்கீங்க முதல்வன் படத்தில். இப்போ விஷால் சார் இந்த ஷூட்டுக்கு நடுவிலேயே போய் ஒரு பொலிட்டிக்கல் பிளஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கேட்டிங்களா? என்னது சிஎம்ஏ கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன தம்பி, ஆர்கே நகரா, என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டிங்களா? நான் வந்து ஏதாவது வேறு மாதிரி பேசிடுவேன், அதுக்கப்புறம் நிறைய ஒரு நியூஸ் ஆக்கிடலான்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை, உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பேசலாம் சார். இல்லை, எல்லா இடத்துலையும் அனைத்து உரிமைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. சி, இல்லை கேள்வி கேட்குறது இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியுது சில விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. சிலது பேசலாம், சிலது பேச முடியாது. அண்ட் அகெயின், விஷால் இஸ் அ வெரி என்டர்பிரைசிங் பாய். ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் நைஸ், ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு துடிக்கிற ஒரு இளைஞன். அது ஜென்யூனாக நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அது உண்மையிலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது இவருக்கு பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வர்றது, இட் இஸ் லைக் குவைட் காமன் இன் த சொசைட்டி. அந்த மாதிரி இதுக்கும் நிறைய தடைகள் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப பாலிடிக்ஸ் நாலேஜ் அவ்வளோ இல்லாததுனால அவ்வளோ தெரியாது எனக்கு, பட் சம்திங்ஸ் ஹேப்பன். அண்ட் எப்போ வந்து ஒரு தீ அப்படிங்கிறது, தீ உள்ளே வச்சுக்க முடியாது, யாராவது மூடி மறைச்சாலும் தீ வெளியே வரத்தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி இஃப் ஹி ஹேஸ் டு கம் அண்ட் இஃப் ஹி ஹேஸ் டு மேக் சம்திங் யூனோ டிஃப்ரென்ஸ், இட் வில் ஹேப்பன். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிம் சார். பேட்ரியாட்டிசத்தோட க்ரூசேடராக இருந்திருக்கீங்க, பட் யூ நெவர் வோட்ஸ்ட் ஃபார் எனி பிகர் ரீசன் டு கோ டெல் பீப்புள் தட் நல்லது பண்ணணும். உங்கள் படங்கள் மூலமாகவே அவ்வளோ சீரியஸான நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் ஒரு சாக்கா படலையா சார், உங்களுக்கு தேவையும் இல்லையா? இல்லைங்க, நல்லது பண்ணணும் ஏதாவது அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணம், அது ஒரு இடம் கிடையாது. இட்
யா இட் இஸ் அ ஃபீலிங், ஒரு எண்ணம், நல்லது பண்ணணும்னு எண்ணம். இங்கேயே உட்காந்து இவங்க யாருக்காவது நல்லது பண்ணோன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சேரில் தான் உட்காந்து பண்ணணும்னு இல்லை. அதை விட இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எனக்கு அந்த நாலெட்ஜ் இல்லை, பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் இல்லை. ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்தே நான் நிறைய விஷயங்கள் ஏதாவது நடந்துகிட்ருக்கு, அது அப்படியே நடந்துட்டு போட்டோம். நோ நோபடி நோஸ் வாட்ஸ் டுமாரோ. விஷால் சார் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு சார், எந்த படம் உங்களுக்கு? விஷால் என் கூட ரெண்டு படம் பண்ணார், ஒன்று வேதமன் சொல்லி ஒரு படம், நல்ல படம் அது, அதுக்கப்புறம் ஏழுமலை, இது ரெண்டு. அப்போவே இந்த ரொம்ப என்டர்பிரைசிங்கு, அப்போ வந்து சார் சார் இது இந்த ஃபைட் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நான் கேட்பேன். அப்போவே அப்போ தான் அசிஸ்டண்ட்டை வந்து சேர்ந்து, அப்போ கூட என்னமோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருந்தது, கேட்பேன் எப்படி விஷால் இது ஃபைட் எடுத்துருக்கோம், இது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு. அண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வேறு நடிகர்கள் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஷாட்டில் கூட வா வா நீ நடிச்சு காட்டு அப்படின்னு நிலக்க சொல்லுவேன். ஸோ அப்போல்லாம் யூஸ் டு ஆக்ட் அண்ட் ஷோ. அப்போ அவங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னேன், சார் இதில் ஹீஸ் கோட் அன் ஆக்டர் இன் ஹெம், ஓகே அந்த ஆக்டருக்கு நீங்கள் ஒரு தீனி கொடுங்க, அவரை வச்சு ஒரு ஹீரோ ஆக்குங்க, தென் சி அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபாதர் பண்ணார். அண்ட் டுடே யூ சி விஷால் வாட் ஹீஸ்